தமிழகத்தில் முதல் முறையாக வீட்டு விலை செய்பவர்களுக்கான ஊதியத்தை அரசு நிர்ணயம் செய்துள்ளது அரசு நிர்ணயம் செய்த ஊதியத்தை விட குறைவாக கொடுக்கும் வீட்டு உரிமையாளர் சிறையில் அடைக்கப்படுவார் என அரசு அறிவித்துள்ளது அதிகாலை தொடங்கி நள்ளிரவு உறங்கும் வரை வீடுகளில் அசராமல் வேலை செய்யும் பெண்கள் உள்ளனர் அலுவலகத்திற்கு செல்லும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டு வேலை செய்ய நல்ல ஆள் கிடைப்பது என்பது முன்ஜென்ம புண்ணியம் வீட்டு வேலை செய்யும் பெண்களை நம்பி சாவியை கொடுத்துவிட்டு செல்லும் வீட்டு உரிமையாளர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் சம்பளம் மட்டும் குறைவாகவே இவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது பல பெண்மணிகளின் குறையாக உள்ளது வீடு பெருக்கி பாத்திரம் துடைப்பது பாத்திரம் சுத்தம் செய்வது துணி துவைப்பது என பல வேலைகளை செய்கின்ற அவர்களுக்கு சம்பளம் போதவில்லை என்பது குறையாக உள்ளது வீட்டு வேலை செய்பவர்கள் குறித்து கோவை தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் தலைமையிலான குழு ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வுக்குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் வீட்டு வேலை செய்பவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி செவிலியர் தினமும் ஒரு மணி நேரம் பணிபுரிந்தால் அதற்காக குறைந்தபட்சம் மாநகராட்சி பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது ரூபாயும் நகராட்சி பகுதிகளில் முப்பத்தி ஐந்து ரூபாயும் ஊதியமாக தர வேண்டும் வீட்டு வேலை செய்பவர்களின் எட்டு மணி நேரம் பணிபுரிவதற்கு முறையே எட்டாயிரத்து ஐம்பது ரூபாயும் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ரூபாயும் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நகரங்களைப் பொறுத்தவரை சமையல் தோட்ட வேலை செய்பவர்களுக்கு மாத ஊதியம் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து எட்நூற்று இருபத்தி மூன்று ரூபாய் மற்றும் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஊதியமாக தர வேண்டும் துணி தொய்ப்பவர்கள் பாத்திரம் துளக்குபவர்கள் மாநகராட்சி பகுதிகளில் ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தைந்து ரூபாயும் நகராட்சி பகுதிகளில் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயும் ஊதியமாக தர அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வீட்டிலேயே தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு இதைவிட கூடுதலாக பத்து சதவிகிதம் ஊதியம் அளிக்க வேண்டும் அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைவான ஊதியம் வழங்கினால் அது மனித உரிமை மீறலாகும் இதன்படி வேலை வழங்கும் வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என தமிழக அரசு அறிவித்துள்ளது